இன்னைக்கு நம்மள வரவேற்கிறது லேபாண்டி அப்படிங்கிற கோல்டன் கலர்ல எழுதின ஒரு ரெசார்ட் தாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில இருக்க லேபாண்டி அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். நாம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இங்க ஃபுட் எப்படி இருக்கும், ரெசார்ட்டோட ப்ரைஸ் என்ன, ரெசார்ட்ல வந்து செலவை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் அதெல்லாம் பத்தி தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரூமோட டீடைல்ஸ்ங்க. செக்இன் பண்ணிட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு வந்தோம். இது நமக்கு அலாட் பண்ண ரூமுங்க. சிட்டிங் ஏரியா, பெட்டு, ரெஃப்ரிஜரேட்டர், டிவி, இது எல்லாமே இருந்ததுங்க. காஃபி தூள், டீ பேக்கு, பால் பவுடர், இது எல்லாமே நார்மலாக எல்லா ரெசார்ட்லையும் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. செல்ஃபில் வந்து லாக்கர் இருந்ததுங்க. இது எல்லா செல்ஃப்லையுமே இருக்கும். இது வந்து வெளியில் போகும்போது நம்ம திங்ஸை சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தது. ஒரு ஸ்மோக்கிங் ஏரியா இருந்தது. இங்கே வந்து நம்ம ஸ்விம்மிங்லாம் போயிட்டு வந்தால் இங்கே நம்ம துணியெல்லாம் காய போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கொடி வந்து அவைலபிளாக இருந்தது. ரூம்லேருந்து வெளியில் பார்த்தோம்னா வியூ நல்லா இருந்தது. இங்கே வந்து நம்ம கொரோனாக்கு அப்புறம் வர்றதுனால இங்கே நிறைய ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்ததுங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க, அதனால் எங்களுக்கு பசிக்கலை. வெல்கம் ட்ரிங்க் வேறு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்தோடனே என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னாக்க, ஸ்விம்மிங் போயிடலாம், ஸ்விம்மிங் போயிட்டு அப்புறம் பீச் போகலாம், இங்கே ஒரு ப்ரைவேட் பீச் இருக்குதுங்க, அங்கே போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். நாங்கள் ஒரு நாள் தான் வந்து இங்கே புக் பண்ணோம், ஆனால் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தது 4 days. மற்ற நாள்லாம் எங்கே இருந்தோம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட்டுங்க. இடம் ரொம்ப பெருசாக இருந்தது, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருந்தது. நம்ம பாரடைஸ் பீச் இருக்குல்லங்க, அந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் இந்த ரெசார்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த பாரடைஸ் பீச்சை பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் தான் ஸ்விம்மிங் பூலுங்க. ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்ம ஸ்விம் ட்ரெஸ் போட்டுட்டு தான் இறங்கணும். இது எல்லா இடத்துலையுமே இருக்கிற ரூல் தான். ஸோ டவல்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருந்தது. நீட்டாக இருந்ததுங்க இடம் பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூ இருந்தது. அப்புறம் ஜியா நான் எல்லாருமே வந்து ஸ்விம் பண்ணோம். ஸ்விம் பண்ணிட்டு நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோன்னா பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். நைட் ஆகிட்டா போக முடியாது இல்லைங்க. பீச் வேறு 6 வரைக்கும் தான் ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து இந்த ரெசார்ட்டோட ப்ரைவேட் பீச். பீச் வந்து பின்னாடி வாட்ச்மேன்ட்ட கேட்டால் ஓப்பன் பண்ணி விடுவாங்கங்க. பீச் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீனாக இருந்தது. ஈவினிங் ஆக ஆக தாங்க கொஞ்சம் மக்கள்லாம் அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் வெயில் வந்து நாங்கள் மே மாதத்தில் போனதுனால வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருந்ததுங்க. பட் ஆனால் பீச் கிட்ட இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியலை. இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் சாண்டியூன் பீச், பாரடைஸ் பீச் எல்லாமே இருக்குது. மத்தியானம் சாப்பிட்டதுங்க. நாங்கள் ஸ்விம் வேறு பண்ணோம். நார்மலாகவே ஸ்விம்மிங் பூல் போயிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னாக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும். சரி நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போனோங்க. அந்த நேரத்தில் வந்து இங்கெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப க்ளீனாக இருந்தது. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நல்லா ஓப்பனாக இருந்ததுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, ப்ளே ஏரியா எல்லாமே நல்லா தெரியும் உங்களுக்கு. க்ளோஸ்டாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதான் நல்லா காத்தோட்டமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த இடம். இது ஒரு சூப்பரான வியூவில் இருக்குங்க. நாங்கள் வந்து பஜ்ஜி வித் சட்னி ஆர்டர் பண்ணோம். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாண்ட்விட்சு, சிக்கன் 65 ஒன்று ஆர்டர் பண்ணோங்க. அப்புறம் டீ ஆர்டர் பண்ணோம். ஸோ இது எல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. தனியா இந்த ஸ்நாக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 1000 rupees. நிறையவே இருக்கு.
சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து பிளே ஏரியா இருந்தது. சரி, ஜியாவை கொஞ்ச நேரம் பிளே ஏரியால விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனோம். இங்க வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வேற, அதுக்கு வேற அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. ரெசார்ட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு ஃபேமிலி வந்தோம்னா ரொம்ப போரிங்காக இருக்குங்க. எப்படின்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இதே ஃப்ரெண்ட்ஸோட ரெண்டு மூணு ஃபேமிலிஸோடு நம்ம சேர்ந்து வந்தோம் அப்படின்னாக்க நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஜியாவை வந்து இங்கே கொஞ்ச நேரம் விளையாட விட்டோம். அவன் நல்லா விளையாண்டா. நம்ம மற்ற அவுட்டோர் கேம்ஸ் கூட எது வேணாலும் விளையாண்டுக்கலாங்க. இங்கே ஏன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த ரெசார்ட்டில் ஒரு அமேசிங்கான இடம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்த சொல்லலாங்க. இது வந்து ஒரு கண்ணாடியில் வந்து நம்ம நடந்து போவோம். கீழே வந்து தண்ணி இருக்குங்க. நைட் டைமில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம துபாய் போயிருப்போம். துபாயில் பார்த்தோம்னா நம்ம அந்த மிரர் வாக் இருக்கும், துபாய் ஃப்ரேமில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் துபாய் ஃப்ரேமில் நடக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும், கீழே விழுந்துவோமோன்னு. இது வந்து தரையோட ஒட்டி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பயம் கிடையாது. இது வந்து பார்க்க ஒரு அழகான அமேசிங்கான ஒரு மெமரியாக இருந்ததுங்க. ஹலோ, இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்க நம்ம என்ட்ரு ஆகும்போது செக்இன் பண்ணோம்லங்க, அந்த இடத்துக்கு தான். அங்கே தான் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, இன்டோர் ஆக்டிவிட்டீஸு. அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாம் செக்இன் பண்ணது வந்து 2:00, செக்அவுட் டைம் வந்து 12:00. நம்ம ஒரு நாள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி பண்ணாதாங்க அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த இடம் தான் இன்டோர் கேம்ஸ் விளையாடுற இடங்க. இன்டோர் கேம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. இந்த செஸ் விளையாடுற இடம் வந்து ரொம்ப ரஷ்ஷாகவே தான் இருக்கும். நாங்கள் போகிற நேரத்தில் யாரும் இல்லை, அதனால் கொஞ்சம் நேரம் ஜியாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு ஷாப் போனோங்க, உள்ளே இருக்க ஒரு ஷாப்புக்கு. சோல்ஜர் இப்படி வர்றாரா? செக் யாப்பா, எங்கே நம்ம சொல்லி எப்படி எம்பி தூக்கிறான் பாரு. இது அங்கே இருக்க கேம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸுங்க. இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்ல வந்து ஜிம் இருக்குங்க. எல்லா பெரிய ரெசார்ட்லயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஷாப் இருக்குங்க. அந்த ஷாப் என்னன்னா மெயினாக அவங்க யாரை எய்ம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னாக்கா ஃபாரினர்ஸை. இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு நிறைய அந்த காலத்து ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் வந்து விலை வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம நினச்சா கூட வாங்க முடியாது, வாங்கினாலும் அது வேஸ்ட்டு தாங்க. ஏன்னா அவ்வளோ விலை இருக்கும். அவங்க ஃபாரினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நார்மலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கும். நம்ம போனால் அவங்க பெருசாக கண்டுக்க கூட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம இதை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம சுற்றி பார்க்குறதுக்காகவாவது அங்கே போய் பார்க்கலாம். ட்ரெஸ் எல்லாம் பயங்கர விலையாக இருக்கும். வேணும்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து இங்கே போய் நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டுங்க.
ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற சாப்பிட்டதுனால ரொம்ப ஃபுல்லா இருந்ததுங்க. அதனால வந்து நைட்டுக்கு வந்து நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ரூமுக்கே. இங்க பஃபே வந்து நாங்க போகல, ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். கிளப் கார் இருந்ததுங்க ரெசார்ட்ல, எல்லா ரெசார்ட்லயும் இருக்கும். அது வந்து நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரெசார்ட்குள்ளேயே போறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, நமக்கு தெரியும் இது. பட் ஜியா அதை பார்த்தோன்னே அதில் ஒரு ரவுண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை. சரி, நாங்களும் அதில் ஏறி அப்படியே ஒரு ரவுண்டு அவரை போக சொன்னோம். அவர் அப்படியே எங்களை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு கொண்டு வந்து என்ட்ரன்ஸில் விட்டுட்டாருங்க. மார்னிங் வந்து நம்மளோட செக்அவுட் டைம் வந்து 12:00. நம்ம எந்திரிச்சு அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக வந்து நமக்கு மார்னிங் டைம் இருக்காது. அதனால இந்த ஆஃப்டர்நூன் டைம் வந்தோம்ல, அந்த டைம்லேயே நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸையும் முடிச்சுக்கலாங்க. நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா ஆயுர்வேதிக் ஸ்பா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னாங்க, ஏன்னா கொரோனாவால் வந்து எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாமா. இந்த ஆயுர்வேத ஸ்பா அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருந்ததுன்னா நமக்கு ஸ்லாட்டு கிடைக்காது. ஸோ வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. மார்னிங் இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோங்க. ரெசார்ட்டில் வந்து செலவை குறைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் வந்து சாப்பாடுங்க. இந்த மார்னிங் வந்து நம்ம ரூம் புக் பண்ணும்போதே சேர்த்து தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரியில் வந்துடும். நம்ம லன்ச் டின்னர் எது வேணாலும் நம்ம இங்கேயே புக் பண்ணிக்கலாங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஒருத்தருக்கே வந்து 1500 2000 சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 வந்தால் அது எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பேன் கேக், வாங்க எடுத்துருவோம். மற்ற டைமில் வந்து நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் போய் கூட சாப்பிட்டுட்டு வந்துடலாங்க. இல்லைனா நம்ம ரூமுக்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு எது வேணுமோ லிமிட்டடாக ஆர்டர் பண்ணி ரூம்லேயே சாப்பிட்டாலும் நிறைய வந்து செலவை வந்து மிச்சம் பண்ண முடியுங்க. இப்போது இது வந்து மார்னிங் டிஃபனு, இதுவே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கங்க. அதே டோனட், சின்னமன் ரோல், இங்க உள்ள ஃபுட்டோட டேஸ்ட பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்க எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் நம்ம சாப்பிட போறது என்னவோ இந்த இட்லி தோசை ஒரு காஃபி இவ்வளவுதாங்க நம்ம சாப்பிட போறோம். நாங்கள் வந்து 4 பாண்டிச்சேரி போனோங்க, 3 வேறு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். அந்த டைம்லலாம் நாங்கள் இடங்களையெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். நைட்டு மட்டும் நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வந்து வேறு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அதை பற்றியும் நான் டீட்டெயில் சொல்கிறேன். ரெசார்ட் வந்து ஒரு நாள் காஸ்ட்லியாக நம்ம புக் பண்ணிக்கலாம், இங்கேயே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே புக் பண்ணிக்கிட்டோம். இங்கே தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணால் மட்டும் ரெசார்ட் ஆப்ஷனுக்கு போகலாங்க, இல்லைனா டோட்டலாக வேஸ்ட்டு. 4 நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம், 4 ரெசார்ட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க அந்த வந்து ஃபுல் வேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை இல்லை, நாங்கள் ரெசார்ட்டில் தான் புக் பண்ணுவோம் அப்படின்னா தாராளமாக அந்த ஆப்ஷனுக்கு நம்ம போகலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் 4 ரெசார்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அதனால் ஒரு நாள் மட்டும் நம்ம ரெசார்ட் போய் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணோங்க. இது இந்த ரெசார்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுங்க, நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் இப்போ செக் அவுட் பண்ணிட்டோங்க. நம்ம செக் அவுட் டைம் வந்து 12:00. அப்படியே வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம வேறு இடத்துக்கு நம்ம போகலாங்க. மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள், கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லலாம் மகிழ்ச்சியை.
இந்த வீடியோ உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். டேக் கேர். கீப் ஸ்மைலிங்க.